வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா 2022 வாக்காளர் பட்டியல புதிதா இப்போ தேர்தல் ஆணைய வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, நம்ம 2021 முகாம்களில் நடந்த, அதாவது நவம்பர் டிசம்பரில் 4 முறையா வந்து முகாம் நடைபெற்றது. ஸோ இந்த முகாம்களை பார்த்தீங்கன்னா, பெயர் சேர்த்திருப்பீங்க, பெயர் நீக்கிருப்பீங்க, சில பேர் வந்து பெயர் கரெக்ஷன் கொடுத்துருப்பீங்க, அட்ரஸ் கரெக்ஷன் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதியை மாற்றம் கூட செய்திருப்பீங்க. ஸோ இந்த கரெக்ஷன்லாம் மாறியிருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் புதிதாக பெயர் சேர்த்தல் கொடுத்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்காங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய தொகுதி மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்களா, இது போன்ற டீட்டெயிலும் இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் வந்து நம்ம பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புதிய வாக்காளர் பட்டியலை நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு செல்வதற்கு முன்னாடி, நம்மளுடைய மக்கள் சேவகம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போது புதிதாக 2022 வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் செய்ய உங்களுடைய கூகுள் ஆர் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் எலெக்ஷன் GOV.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போடணும் பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் இப்படி தான் இருக்கும். அதில் ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போய் பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் ரோல் 2022 நியூ அப்படின்னு போட்டு ஃப்ளாஷ் நியூஸில் போகுது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஆப்ஷனில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் செய்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் லோட் ஆகி அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சட்டமன்ற தொகுதியுடைய மொத்த வாக்குச்சாவடியும் இங்கே காட்டும். ஸோ உங்களுடைய வாக்குச்சாவடிய உங்களுடைய ஊர் பெயரை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி நம்பர் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய வாக்குச்சாவடியை உங்கள் ஊர் பெயரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு 101 பக்கத்துலேயே பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, ஸோ அந்த ஊர் பெயர் இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதுபோல் உங்கள் வாக்குச்சாவடியுடைய நேராக இருக்கிற அந்த ப்ளூ கலரை பெயரை டிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணும், அதாவது ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால்லையும் கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலையும் டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாக்குச்சாவடியுடைய மொத்த வாக்காளர் பட்டியலும் இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்து வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், வாக்காளர் பட்டியல் 2022 தமிழ்நாடு அப்படின்னு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வாக்காளர் பட்டியலாம் இது போல தான் வந்து வியூ ஆகும். ஸோ புதிதாக பெயர் சேர்த்திருந்தால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி பேஜில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சேர்த்தல் பட்டியல்னே ஹெட்லைன் போட்டு 1/11/2021 முதல் பெயர் பட்டியல் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து புதிதாக நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர விண்ணப்பத்தி இருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்குறது. ஸோ இந்த பட்டியலில் வந்து இல்லைனாலும், ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜையும் நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இடையில கூட போட்டிருப்பாங்க. ஸோ மிஸ்டேக் கூட நடந்திருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்குச்சாவடி மாற்றம் செய்திருப்பீங்க. ஸோ மாற்றம் செய்த வாக்குச்சாவடியிலும் உங்கள் பேர் வந்து இடம்பெற்றிருக்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் நேம் கரெக்ஷன், அப்பா பெயர் கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் கொடுத்த கரெக்ஷன் வந்து மாறி வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் எளிதாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர், அப்பா பெயர், வாலினம், அப்புறம் வீட்டு எண், அப்புறம் ஃபோட்டோ வந்து இதில் வந்து காட்டாது. உங்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் வேணும்னா உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸில் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பட்டியலை வைத்து உங்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கா இல்லை ஏற்கனவே இருக்கிற பெயர் வந்து விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் வந்து 2022 வாக்காளர் பட்டியலை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.